ரீசெண்டாக ஃபேமிலிக்காக ஈவனாக ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போன இந்த ஷாப்பை தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது அவங்க கொடுத்த அந்த குவாலிட்டி இருக்கே அதை பற்றி சொல்கிறது வார்த்தையில் தான் சொல்லணும், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இந்த ஷாப் பற்றிய டீல்ஸ் எல்லாமே அடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக வரப்போது, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹே ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜேஆர் வ்ளாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டடுங்க நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஷர்ட்டோ டிஷர்ட்டோ இல்லை வந்து ஒரு காஃபி குடிக்கிற மக்கோ இல்லைனா வந்து பென்னோ எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து பிரிண்ட் பண்ணி தந்துடுவாங்க. சும்மா இதில் கை நீட்டிங்களா, கையில் கூட பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜோக்காக தான் சொன்னேன், சத்தியமாக சரி பாருல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். பட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷர்ட்டோ டிஷர்ட்லையோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒரு வேர்ட்ஸு இல்லை உங்கள் ஃபேமிலி நேம் போட்டு இல்லை ஒரு கார்பரேட் ஆஃபீஸாக உங்களோட ஆஃபீஸ் நேம் போட்டு லோகோ போட்டு என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து அழகாக பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு சர்டன் டைம் கேட்டு அதுக்குள்ளே அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிளடி ஸ்வீட் அந்த தளபதி சொல்வார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பிரிண்டடு லியோ பிளடி ஸ்வீட். நல்லா ப்ரீமியமாக இருக்குது, கோல்டன் கலரில் செமையாக பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். ப்ரோ ஹாய் ப்ரோ, ஐ அம் யோகேஷ். ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்து டிஷர்ட்ஸை பற்றி சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து 250+ கார்பரேட் கம்பெனிஸ்க்கு டிஷர்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம் ப்ரோ. அது ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் சரி, காலராக இருந்தாலும் சரி, பிரிண்டிங்கும் பண்ணுறோம், எம்ப்ராய்டரியும் பண்ணுறோம். அதை விட பல இன்னும் வந்து ஸ்பெஷலானது இருக்கு, அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறோம் நான் காமிச்சிடறேன். அதில் வந்து ஒரு மூணு பெரிய பெரிய பிராண்ட்லாம் சொல்லிடுறோம் ப்ரோ. அக்காட் ஜகத் ரட்சகன் இருக்கார்ல ப்ரோ, அவங்களுக்காக பண்ணது ப்ரோ. அதே மாதிரி சிஎஸ்எஸ் கார்ப்பு. ஓகே, அதுக்கப்புறம் பிக்சல் செல் பிளே, ஒரு கேமிங் கம்பெனி. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்றோம் ப்ரோ. இன்னும் இதுலயே அவங்க வந்து என்ன மாதிரிலாம் வேணும், டிஷர்ட் இந்த மாதிரிதான் எங்களுக்கு தைக்கணும், அந்த மாதிரினாலும் நம்ம தச்சு கொடுக்குறோம். எப்படின்னா அவங்களே ஒரு பிளான் வச்சிருப்பாங்க ப்ரோ, எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் டிஷர்ட்டு. எப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, காலர்ல வேற கலர் வேணும், லோகோல வேற கலர் வேணும், கஸ்டமைஸ் பண்ணா நம்ம பண்ணி அந்த மாதிரி தச்சு தருவோம். இப்போ பாதி டிஷர்ட் வேற கலர்ல வேணும் அந்த மாதிரினா கூட நம்ம பண்ணி தருவோம் ப்ரோ. இப்போ இவங்க கார்பரேட் கம்பெனிஸ்க்குன்ட்டு இப்போ ஸ்பெஷலா நம்ம பண்றோம். எப்படின்னா இருங்க காட்டுறேன், எஸ் வெல்கம். இது வந்து அபுதாபில இருக்கு இந்த கம்பெனி. இப்போ பாத்து தாண்டியும் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா ப்ரோ. இந்த ஸ்டெரீன் இன்சுலேஷன் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இது அபுதாபி. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதுதான், இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். 100% காட்டன் ப்ரோ. அதே மாதிரி இங்க வாங்க ப்ரோ, நான் ஒன்று காட்டுறேன் பாருங்க. இவங்க கார்பரேட்டுக்கு இதை பாருங்க, நம்ம கஸ்டமைஸ் பண்ணது ப்ளூ ரெட், அவங்க லோகோவோட கலர் கலர் அதையே நம்ம எடுத்து காலர்ல எடுத்து வந்திருக்கோம். இது அவங்க சொன்ன ஐடியாவா இல்ல நீங்களே ஐடியா பண்ணீங்களா? நாங்க சொன்னோம் அவங்களுக்கு, நம்ம அது மாதிரி பண்ணி தரோம். இப்போ நம்ம வந்து வெளியே எங்கனா, இப்போ நம்ம வெளியே எங்கன்னா போய் இதை மாதிரி ஒரு ஆர்டர் கேட்குறோம், இந்த மாதிரி பண்ணி தரோம்னு கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மினிமம் 2000 இல்லைனா வந்து 1000 பீசஸ் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட மினிமம் 50 பீசஸ்ல இருந்து பண்றோம் ப்ரோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன். ஓகே, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நார்மலா நீங்க வந்து ஒரு டிஷர்ட் வாங்குறீங்க, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேர்ட்ஸ் போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லோகோ போடணும் அப்படின்னா, ஒரு டிஷர்ட் இருந்தாலும் நான் பண்ணி தர ரெடியா இருக்கும் ப்ரோ. அதுவே உங்க லோகோக்கு ஏத்த மாதிரி கலர் வர மாதிரி பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 50 கவுண்ட் இருந்தா நாங்க அது 50 இருந்தாலே போதும், நாங்க வந்து பண்ணி தருவோம், சிறப்பு சூப்பரா பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம், மத்த இடத்துல எல்லாம் 1000 2000 அந்த மாதிரி ஆல் அந்த பல்க் ஆர்டர் வந்து கேக்குறாங்களாம். பட் நம்ம கிட்ட 50 பீசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் இந்த மாதிரி உங்க லோகோஸ்லயே லோகோ கலர்ஸ்லயே அப்படி இங்க வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ பாருங்க, கண்டிப்பா அது வந்து யூஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோ, நம்ம கிட்ட எல்லா பிரிண்டிங்குமே இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே, எப்படின்னா டிடிஎஃப், சப்ளிமேஷன், ஸ்கிரீன் பிரிண்டிங், அது மாதிரி எல்லா பிரிண்டிங்குமே இருக்கு. நம்ம இப்போ அது இப்போ கார்பரேட்டுக்கு இது பண்ணி தரோம், கண்டிப்பா அதெல்லாம் தெரியாது, ஒன்னொன்னா ஸ்பெசிஃபிக்கா காட்டணும், காட்டுவீங்களா? கண்டிப்பா ப்ரோ. சூப்பர், ஓகே. இப்போ இது வந்து எம்ப்ராய்டரி ப்ரோ, இந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம. இது ஒரு இது ஒரு டைப்பான எம்ப்ராய்டரி பிரிண்டிங். இது சப்ளிமேஷன், ஃபுல் சப்ளிமேஷன். இப்போ நம்ம இந்த ஃபுல் டிஷர்ட்டையும் நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணது. இது டிஷர்ட் தனியா, இந்த கலர் மட்டும் இது ஒயிட்டா தான் இருக்கும், டிஷர்ட் கலரு ஃபுல்லா நம்ம கஸ்டமைஸ் பண்ணது. இது வந்து நம்ம காலர்லயும் பண்றோம், ரவுண்ட் நெக்லயும் பண்றோம், ஃபுல் சப்ளிமேஷன். இப்போ இதெல்லாம் வந்து டிடிஎஃப், டிஜிட்டல் பிரிண்டிங். நீங்க நான் கலர் குடுக்குறீங்களோ அதே மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் ப்ரோ. இருங்க நான் காட்டுறேன். அதுல கஸ்டமைஸ்டா இருக்கு. ஆமா கண்டிப்பா, டிஜிட்டலா பண்றது. என்ன
இப்போ நம்ம வந்து சிஆர்ஆர் எப்படின்னா ஒரு பைக்கர்ஸ் கிளப் ப்ரோ, சென்னை ராயல் ரைடர்ஸ், அவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வேணும்ட்டு, அதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அசோக் ப்ரோ இந்த இந்த குரூப் இருக்காரு நினைக்கிறேன், கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுவாரு நினைக்கிறேன். சோ நல்லா இருக்கு இது, ஸ்கிரீன் பிரிண்டிங்லயே கிளிட்டர் ப்ரோ. ஓ சூப்பர், கிளிட்டர் ஆகும் நம்மளுக்கு அந்த ஜிகனா மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு, தெரியும் நினைக்கிறேன், கிளிட்டரிங் ஆகுது நினைக்கிறேன். நல்லா இருக்கு, செமையா இருக்கு, பாடி பில்டர்ஸ்லாம் செமையா இருக்கும். அவங்களுக்கு அவங்களுக்கோசம் அடிச்சது தான் ப்ரோ, பவுன்சர்ஸ் பாடி பில்டர்ஸ் அவங்களாம் பயங்கரமா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ப்ரோ, இதெல்லாம் இப்ப டி-ஷர்ட் எல்லாம் விட்டுருவோம் ப்ரோ, இப்போ ஸ்ட்ரைட்டா வந்து கார்ப்பரேட் கிஃப்டிங். ஓகே ஓகே, அதுவும் நம்ம பண்றோம் ப்ரோ. ஓகே ஓகே, எக்ஸாம்பிள் காட்டுறேன், கப்பா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுவோம், அதே மாதிரி அவங்களுக்கான கேப்பா இருந்தாலும் சரி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பென் ப்ரோ, பென்ல என்கிரேவிங் பண்ணுவோம், இந்த மாதிரி என்கிரேவிங் பண்ணுவோம். இந்த மாதிரி என்கிரேவிங் பண்ணி தரலாம். நம்ம டைரியும் பண்றோம் ப்ரோ, அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைரி. இப்போ அந்த டைரி ஓபன் பண்ணுங்களேன், கலர்ஃபுல்லா இருக்கும். இதுலயே நம்ம வந்து டிஃப்ரெண்டா வச்சிருப்போம், இந்த மாதிரி டைரி, பென்னு, இந்த கார்டு ஹோல்டர், கீ செயின் இருக்கிற மாதிரி வச்சிருப்போம். அப்படியே காட்டுங்க. இதோட மெயினா ஒண்ணு இருக்கு ப்ரோ, இது நம்மளே டிசைன் பண்ணதுதான், யூட்டிலிட்டி பேக், கார்பரேட் கம்பெனிஸ்க்குனே பண்றோம் ப்ரோ, அவங்க கார்பரேட் கிஃப்டிங் கொடுக்கறதுக்கு. ஒரு நார்மல் சின்ன பேக்ல இருந்து ஒரு பெரிய பேக். ஆமா, ஒரு முளம் பாத்தீங்களா, பார்க்க சின்னதா அந்த ஒரு பர்ஸ், ஒரு முளம் அப்படி கை உள்ள போகுது. ஆமாங்க, நல்லா இருக்கு, சூப்பர் ப்ரோ. இங்க வந்து கார்பரேட் கிஃப்டிங்ஸ் வந்து சூப்பரா, ஒன்னு ரெண்டு இல்லாம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பேக், அப்படியே சின்ன பேக்ல இருந்து அப்படியே பெருசா மாறிடுச்சு, நல்லா இருந்துச்சு. கேப்பு எல்லாமே பக்கவா இருக்கு, கிட்ஸ் கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி பாருங்க, எந்த மாதிரி வேணா கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் ப்ரோ. கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு பண்ற பேக் ப்ரோ, குவாலிட்டியாவும் இருக்கும், அவங்களோட லோகோவை நம்ம இது பண்ணி தருவோம். எல்லாருமே இப்ப லேப்டாப் பேக் தூக்கி போயிங்க நினைக்கிறேன். ஸோ மெயின் கார்ப்பரேட்ஸ் தான் இந்த வீடியோ பயங்கரமா சூட் ஆகும் நினைக்கிறேன், அழகா பிரிண்ட் பண்ணி செமையா இருக்கு. நம்மளே மேனுஃபேக்சர் பண்ண பேக் ப்ரோ. பேகுமா? ஆமா கண்டிப்பா. ஓகே நல்லா இருக்கு, சிங்கிள் கிடையாது, மல்டி கலர்ல பண்றோம் ப்ரோ. ஓகே ஓகே, ஆல்சோ அதோட இதுதானா இது? ஆமா எல்லாமே அதுதான். இப்போ நீங்க எந்த கலர்ல கேட்டாலும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான கிளிட்டர் ஆகும். ஆமா, இது ரெயின்போ, அதே மாதிரி ஃபாயில்ஸ் இருக்கு, நீங்க எதுல கேட்டாலும் நம்ம பிரிண்ட் பண்ணி தரலாம் ப்ரோ. ஓகே, இது எப்படி, இது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு ஆனா கிளாத்ல பார்த்தா வேற மாதிரி இருக்கு, அது எப்படி? அதுதான் மேஜிக், அதுதான் மேஜிக் ப்ரோ. வெயிட் விடுங்க, நமக்கு விஷயம் தெரியாது அவங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு வால் ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கு, இதுல அவங்க வந்து பிரிண்ட், அவங்க அவங்க அது அவங்களோட செக்ஷன், நம்ம அதுக்குள்ள ரொம்ப இன்டீரியரா போக முடியாது, ஆனா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் அவங்க பண்றாங்கன்றது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா இருக்கு. சோ ப்ரோ, இப்போ ரீசெண்டா இதை வச்சுதான் நீங்க இந்த இது பண்ணிருப்பீங்க? ஆமா ப்ரோ, லியோ. லியோ ப்ரோ, இது என்னது வித்தியாசமா இருக்கு ப்ரோ? இது ஜகத் ரக்ஷகன், அவரோட இதுதான், அவரோட கம்பெனிக்கு பண்ணதுதான் கண்டிப்பா. அதுக்கான கவர் நல்லா பிரீமியமா சூப்பரா எங்களுக்கு நம்ம சேனலோட லோகோ ப்ரோ, இது நாங்க எடுத்துக்கிறோம்.
ஓகே சூப்பருங்க, செம்ம நல்லா இருக்கு, நல்லா பிரிண்டிங் எல்லாமே குவாலிட்டியா இருக்குங்க. விஷயம் அதுதான், குவாலிட்டி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே ஸோ ஓவரால் நீங்க வந்து சொல்லிட்டீங்க, ஏதாச்சும் ஒரு சாம்பிள் காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம கேட்டவுடனே சுட 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 அழகாக பிரிண்ட் பண்ணி வந்திருக்கு. மேக்சிமம் இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் கூட ஆகலை. அழகாக பண்ணிட்டாங்க, சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ இது இது வந்து இப்போ சிங்கிள் பீஸ்ன்றது தான் இவங்க நமக்கு இங்கே போட்டு காமிச்சாங்க. இதே பல்க் ஆர்டர்ஸ்னால் இவங்களோட இடம் இன்னொரு இடம் இருக்குது, அங்கே நாங்கள் வந்து பண்ணுவோம் சார், மேனேஜ் வந்து அங்கே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம் இல்லை இது, நமக்காக அப்படியே அழகாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணணும், இல்லை வந்து எம்ப்ராய்டிங் பண்ணணும், இல்லை ஸ்டிக்கரிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிஷர்ட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி லோகோஸோட பண்ணணும்னா இவங்களை டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த காண்டாக்ட் பண்ணுற நம்பர் இப்போ நான் கீழே வர மாதிரி தரேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லாம் தரேன், இந்த ஷாப்போட லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக கார்பரேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கும் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸ்க்கும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் வரும், எங்களோட ஜேஆர் பிளாக்ஸோட நம்பர் வரும், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் மாதிரி விடைபெறுவது உங்கள் ஜே ஃப்ரம் ஜேஆர் பிளாக்ஸ்.